Welcome to TSS Studios. Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இளைஞனின் கதை. ஒரு இளைஞன், அவன் வேலை தேடிட்டுருக்கான், ரொம்ப தீவிரமாக தேடிட்டுருக்கான். சரியான முறையில் வேலை கிடைக்கல. அப்போது ஒரு தொய்வு வரும். ஏன்னா போன உடனே நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் வேலை கிடச்சிடாது. அந்த தொய்வு வரும்போது கொஞ்சம் சோர்ந்து போகிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு டீ கடைக்கு போகிறான், ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு போகிறான். அங்கே அந்த டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எப்பவும் ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கும். டீ குடிக்கும், குடிக்காமல் இருக்கும், சும்மா கூட உட்காந்துருக்கும் அந்த மாதிரி. அப்போ அவங்க ஏதோ டாபிக் பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் காதில் விழுது. அது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இவன் காதில் விழுது. முன்ன என்ன பேசுனாங்க, பின்ன என்ன பேசுனாங்கன்னு இவனுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணிட்டான், ஓஹோ காஞ்சிபுரம் போனால் காலாட்டிகிட்டே சாப்பிட்லாமான்ற ஒரே ஒரு முடிவுக்கு வந்தவன் உற்சாகமாக கிளம்பி விசாரித்து அடுத்த நாளே காஞ்சிபுரம் போயிட்டான். காஞ்சிபுரம்னா நமக்கு என்ன தெரியும், கோயில் அல்லது பட்டு, இது ரெண்டு தான் அங்கே ஃபேமஸ். அப்போது காலாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், நேராக காஞ்சிபுரம் போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு திண்ணை மாதிரி இருந்தது. திண்ணைன்னா இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா வீட்டு வாசல்லாம் ஸ்லாண்டிங்காக ஒரு இது போட்டு பூசி அதில் கல்லெல்லாம் பதிச்சு வச்சிடறான். கல் கண்ணாடி அவனும் உட்காந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது. அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு திண்ணை இருக்கும், வாசலை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு திண்ணை இருக்கும். அது எதுக்குன்னா, வழிப்போக்கர்கள் வெயில் மழை இதுக்கு ஒதுங்குறவங்க உட்காந்துக்கலாம், அது யாரையும் கேட்க வேண்டாம். அவங்க அதுக்கு தான் வச்சுருக்காங்க, கதவுக்கு வெளியே தான் இருக்கும் அது. அவங்களும் சாயந்தர நேரத்தில் வந்து உட்காருவாங்க, மற்ற நேரத்தில் யார் வேணால் உட்காரலாம், அதுக்கு ஒன்றும் வரையறையெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு திண்ணையை பிடிச்சி உட்காந்துட்டான். காலை தொங்க விட்டு, அது ஒரு நாலஞ்சு அடி உயரம் இருக்கும், காலை நல்லா தொங்க விட்டு காலை ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது, பரவாயில்ல காலாட்டினா இப்போ இப்போ சாப்பாடு யாரோ கொடுப்பாங்க அப்படின்ட்டு உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலாட்டிகிட்ருக்கான். சாயந்தரம் பார்த்தா ஒரு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. அந்த வீட்டுக்காரங்க உள்ளே இருக்காங்களா வெளியே போயிருக்காங்களான்னு தெரில, கதவே திறக்கலை. சாயந்தரம் பார்த்தா காலெல்லாம் விண்ணு விண்ணுன்னு வலிக்குது, வீங்கின மாதிரி இருக்குது. ஐயே ஏன் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் எப்படி சொன்னான், அப்புறம் காலாட்டி சாப்பிட்லான்னு சாப்பிட்லான்னு சொன்னானே, அடாடாடாடா என் நேரம்டா நம்ம நேரம் அப்படின்ட்டு காலை மறுபடியும் மடக்கி வச்சுக்கிட்டு காலை இவனே இவன் காலையே அமுத்திக்கிட்டு இருக்கிறான். வலி அவ்வளோ வலி, பசி வேற, கண்ணை அடைக்குது, காதெல்லாம் கேட்காது போல இருக்குது, ஒரே டயர்டு, மொத்த டயர்டும் அன்றைக்கி அவன் அங்கே அனுபவிச்சிட்டான் ஒரு வேலையும் செய்யாமலே. அப்புறம் 5-6 மணிக்கு மேலே அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க, உள்ளேருந்து திறந்து வெளியே வர்றாங்க. ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வர்றாங்க, அந்த வீட்டுக்காரங்க. யார் தம்பி, நீ எப்போ வந்த, என்ன பண்ணுற, எங்கே உட்காந்துருக்க, எங்கேருந்து வந்தேன்னு அவங்க மேலே 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 விசாரிக்கிறாங்க. நான் காலையிலே வந்துட்டேங்க, இங்கே தான் உட்காந்துருக்கேன், காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிட்லான்னு அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம ஊரில், நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் இட பைத்தியக்காரா, சும்மா காலாட்டிகிட்டு இருந்தால் யாராவது சாப்பாடு போடுவாங்களா? இந்த ஊரில் பட்டு பட்டுச்சேலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரசித்தம், அதனால் நிறைய தறிகள் இருக்குது. கிட்டத்தட்ட வீடுகளுக்கு ஒரு வீட்லேயுமே ஒரு தறி இருக்கலாம், அதாவது ஒரே பெரிய இடத்துல நிறைய தறிகள் போட்டு வேலை செய்வாங்க. அப்போ இங்கே வந்தால் தறி நெஞ்சு பிழைக்கலாங்கிறது தான் அவங்க மொட்டையாக காலாட்டி சாப்பிட்லாங்கிறான். ஏன்னா தறி நெய்யும் போது ரெண்டு காலும் மாற்றி 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 வேலை செய்யணும், இந்த கையும் இப்படியும் அப்படியும் எப்படியும் அலையணும். இதை எங்கேயோ ஸ்கூலில் பார்த்ததுங்க, கிராஃப்ட் கிளாஸில் ஒரு தறி நெய்கிற மாதிரி உருண்டையாக ஒரு துணியை வச்சு அது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் போய் அதை ரெண்டு மிதி மிதித்து இப்படி இப்படி பண்ணிட்டு வருவோம். அது பார்த்த ஞாபகம் தான், அது நம்ம நேரடியாக ஒர்க் பண்ண முடியாது நம்மளாலலாம். ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு அடுத்த நாள் போய் இந்த மாதிரி தறி எங்கே இருக்குன்னு பார்த்து விசாரித்து வேலையில் சேர்ந்து அவன் படிச்சுட்டான். இதான் கதை. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எதையும் மொட்டையாக கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது.
ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஈஸியான உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு சினிமா எடுக்கிறதுன்னு பாருங்கள், சினிமா தயாரிக்கிறதுன்னு ஆரம்பித்தா பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் விட்டுருங்க. அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க, சினிமா எடுக்கணும் 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 அப்படின்னு. அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் இந்த மாதிரி என்கிட்ட பணம் இருக்குங்க சினிமா எடுக்கலான்னு சொல்லிட்டா போதும், ஒரு ரெண்டே நாளில் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே அந்த படத்தை முடிச்சுருவாங்க. பாருங்கள், பூஜை போடுறோமா, இன்னார் ஹீரோ இன்னார் ஹீரோயின், இவங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு, இவங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு, உங்கள்கிட்ட இருக்க பணத்தில் நம்ம பாதி படம் எடுத்துடலாம். எடுத்து அதை வந்து ஃபைனான்சியர்கிட்ட போட்டு காமிச்சிங்கன்னா சூப்பராக எடுத்துருந்தோம்னா மீதி பணம் அவர் போட்டுக்குவார். அந்த மீதி படத்தை நம்ம அவர் பணத்தில் எடுத்துக்கலாம். படம் ஓடிச்சுன்னா அந்த கணக்கு பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்வாங்க. எவ்வளோ நேரத்தில், ரெண்டே நாளில் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு வரி வரியாக வரைஞ்சி தள்ளிடுவாங்க. அதில் நாலு ஃபைட் இருக்கும், அஞ்சு பாட்டு இருக்கும், நாலு சென்டிமெண்ட் சீன் இருக்கும், எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த ரெண்டு நாளைக்குள்ளே. இதை கேட்குறவன் என்ன நினைப்பான், ஓ ரெண்டு நாளில் சொன்ன கதையே நம்ம ஒரு மாதத்தில் எடுத்துடலாம் போல இருக்கே, வெரி குட் அப்படிம்பான். ஆனால் நடக்காது. நீங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் போனீங்கன்னா தான் அங்கே என்னெல்லாம் பிரச்சனை வருது, அது எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நினச்ச மாதிரி ஒரு மூணு சீன் எடுக்கணும், ரெண்டு சீன் எடுக்கணும்னு பிளானில் போவீங்க, சில சமயம் ஒரு ஷார்ட் கூட எடுக்க முடியாதும்பாங்க. அந்த மாதிரி அது நடைமுறை வேறு, தியரி வேறு. அதனால் யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி யோசித்து, நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நாலு பேரை கேட்கலாம். ஐயா காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தா அதில் ஒருத்தர் விளக்கமாக சொல்லியிருப்பான், ஆமாப்பா தறி இருக்குது அங்கே போய் வேலை கேட்டுப்பார், கொடுத்தான்னா உன் லைஃப் செட்டில் ஆயிரும். அது தினம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அதில் வந்து விடுமுறையெல்லாம் கிடையாது, அதில் வந்து வேலை இன்றைக்கி இல்லைங்கிற மாதிரி இருக்காது, அவ்வளோ தேவை இருக்க நாட்டில் அந்த தறிகள் எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிட்லான்னு மொட்டையாக கேட்காதீங்க அப்படிங்கிறது. அதனால் நாம் எது செஞ்சாலும் காதில் விழுந்த வார்த்தைகளையோ அறகுறை அறிவையோ வச்சுக்கிட்டு ஒன்றில் இறங்க வேண்டாம், அது வீணாக போயிடும். லேட்டானாலும் லேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல தீர விசாரித்து ஒரு காரியத்தை செய்வோம். இதான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் உள்ளது உள்ளபடி தாராளமாக போடலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.